வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சமகால ஊடக பரப்பிலே, சமகால அரசியல் வெளியிலே மறைக்கப்படுகிற, மறுக்கப்படுகிற உண்மைகளை வெளிக்கொணர்கிற ஒரு நிகழ்ச்சியாக கலந்துரையாடல் வடிவிலே அமைக்கப்படுகின்ற மறுபக்கம் நிகழ்ச்சியிலே வழமை போல சொல்லின் செல்வர் ஆசிரியர் செல்வ வடிவேல் அவர்களும் என்னுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ஆமாம், சமகால நிகழ்வுகள் எனும்பொழுது யாழ்ப்பாணத்திலே பரபரப்புகளுக்கு குறைவில்லாத ஒரு மாவட்டமாக யாழ்ப்பாணம் திகழ்கிறது. இலங்கையிலே பல பரபரப்பான விடயங்கள் கடந்த வாரம் நடந்து வருகின்றன. அவற்றிலே ஒரு சில தான் பொதுவெளியிலே வெளியாகி இருக்கிறது, ஊடகங்களினாலும் அரசியலாளர்களினாலும். இதில் பின்னால் இருக்கிற விடயங்கள் நிறையவே இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் இன்றைய தினம் இந்த சிறை கைதிகள், மூன்று சிறை கைதிகள் அனுராதபுரம் சிறைச்சாலையிலே தொடர்ந்தும் உண்ணாவிரதத்திலே இருந்து கொண்டு இருக்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை தொடர்பான விடயத்தை எடுத்துக்கொள்வோமா? ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்கிறது, இந்த கைதிகளின் உண்ணாவிரதம் என்பது இந்த நல்லாட்சி அரசு வந்த பின்னர் பல தடவைகள் நடைபெற்றிருக்கின்றன. பல ரூபங்களிலே, பல சிறைச்சாலைகளிலே நடைபெற்று அரசியலாளர்கள் பலர் தலையிட்டு வாக்குறுதிகள் பல வழங்கப்பட்டு ஜனாதிபதியின் கடிதங்கள் எல்லாம் ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் கொடுக்கப்பட்டு இன்னமும் தீர்ந்தபாடாக இல்லை. இரண்டு வருடங்களையும் நிறைவு செய்து கொண்டு இந்த நல்லாட்சி அரசு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சிறை கைதிகள் விவகாரம், இந்த ஆட்சிக்கு தமிழர் தரப்பு, தமிழர்களின் பெரும்பான்மையை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக தொடர்ந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் கூட பல வாக்குறுதிகளை அரசாங்கத்தை நம்பி இந்த சிறை கைதிகளுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் தொடர்ந்தும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அள்ளித்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை உருப்படியாக எதுவும் நடந்ததாக இல்லை. ஒரு சிலர் விடுதலையாக இருக்கிறார்கள். இந்த சாதாரண குற்றம் செய்தவர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு சிலர் பிணை அடிப்படையிலும் முற்றுமுழுதான விடுதலையிலும் ஒரு சில கைதிகள் விடுதலையாக இருக்கிறார்கள். இன்னமும் கூட 90க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது கூட சரியான கணக்கீடா என்பது தெரியவில்லை. இவர்களில் மூன்று கைதிகள் அனுராதபுரம் சிறைச்சாலையிலே அவர்களுக்கு எதிரான வழக்கு பவனியா நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலையிலே கடந்த 2-3 வாரங்களுக்கு முதல் இந்த வழக்கு திடீரென்று அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டது. இவர்கள்தான் இந்த மூன்று கைதிகளும் தான் பாரதூரமான குற்றவாளிகள் என்று சட்டமாதிபர் திணைக்களத்தினால் சொல்லப்படுகிறது. இந்த கைதிகளின் வழக்கு அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து இந்த மூன்று கைதிகளும் உண்ணா நோன்பில் இருந்து வருகிறார்கள். நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பத்திரிகை செய்திகள் வருகின்றன. நேற்றைய தினம் கூட அந்த மூன்று கைதிகளின் உறவினர்கள் அவர்களை பார்க்க சென்றதாகவும், சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அவர்கள் வைத்தியசாலை கட்டிலில் கூட கைவிலங்குடன் இருப்பதாக அவர்கள் தெரிவித்ததாக சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. உண்மையிலே என்னதான் நடக்கிறது? இதுக்குள்ளே சிவாஜிலிங்கம், வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் இறுதியாக கடைய சம்பந்தரில் இருந்து சுமந்திரன் வரை வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூடாக அல்லது அவர் கூட நேரடியாக சென்று பார்த்து எதிர்கட்சித் தலைவர் இப்படி பலர் இதில் தலையிட்டு கடைசியாக இன்று சிவாஜிலிங்கம் அண்ணாச்சி இதில் தலையிட்டு இந்த விடுவிக்கிறன் கடந்த வாரம் ஜனாதிபதியை சந்திச்சுட்டு சொன்னார். ஜனாதிபதியை சந்தித்தவுடன் நல்ல முடிவு வரும், இந்த வழக்குகள் எல்லாம் பவுனியாகவே மீண்டும் மாற்றப்படும். என்ன பிரச்சனை, எதுவும் நடக்கல. உண்மையில் என்ன நடக்கும் மாஸ்டர்? இந்த கூட்டமைப்பை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். கூட்டமைப்பு வந்து எல்லாம் தான் நாளைக்கு நடக்கும்னா நடக்காதுன்றதான். சம்பந்தன்ல இருந்து நீங்கள் சொன்ன அத்தனை பேர்கிட்ட லிஸ்டும் அதானே, அவர்கள் சொன்னால் இந்த நடக்குது என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் நடக்காது. அதே தான் சிவாஜிலிங்கம் நடக்காது. கண்ணதாசன் பாட்டு ஒன்று இருக்கு, நடக்கும் என்பார் நடக்காது என்று. இவர்களுடைய கதை, இவர்கள்
அவர்கள் எப்ப இதை செய்து முடித்திருக்கிறார்கள் இதை முடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த மூன்று சிறை கைதிகளையும் பொறுத்த மட்டில் அவர்களுடைய நிலப்பாடு என்னங்கிற உண்மையான செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் என்ன பொறுத்த மட்டில் இல்லை என்பதுதான் பதில். ஏன்னா அந்த மூன்று பேரும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பயங்கரமான குற்றம் என்று சொல்லுகிறார்கள். அந்த குற்றம் என்ன, அவர்கள் மீது என்ன சுமத்தப்பட்டிருக்கிறது, இது பத்தாக்குறை சாட்சி வேற இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அதாவது 30க்கு மேற்பட்ட 38 சாட்சிகள் இந்த மூவருக்கும் எதிராக இருக்கிறதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்ததாக செய்தி தகவல்கள் கசிகின்றன. எல்லாம் கசிவுதான். அப்ப இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி சாட்சிகள் பலமாக இருந்தால் இவர்களே நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு தயங்குகிறார்கள். இல்லை, அதில் திரு சுமந்திரன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சட்டமாதிபர் திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை அவர் நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். அண்மையிலே இந்த நல்லாட்சி அரசு வந்த பின்னர் இந்த போர்க்குற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சாட்சிகளுக்கான பாதுகாப்பு வழங்குகின்ற சாட்சி இந்த போர்க்குற்றமாக இருந்தால் என்ன, இந்த இது போன்ற வழக்குகளுக்கு சமூகம் அளிக்கும் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சட்ட மூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த வழக்கிலே மூன்று தமிழர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் எனவும், அவர்கள் புலிகள் அமைப்பில் முன்னர் இருந்தவர்கள் என்றும், அவர்கள் வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலையானால் தம்மை அடையாளப்படுத்தி கொள்ள அல்ல தமது அடையாளம் வெளிப்படுத்தப்பட்டு விடும் என அஞ்சுவதனால் அவர்கள்தான் இந்த வழக்கை அனுராதபுரத்துக்கு மாற்ற வேண்டும் என்று அவர்களது தங்களது பாதுகாப்பு கருதி கோரியதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்ததாக சுமந்திரன் தெரிவிக்கிறார். இது என்ன, இப்போ வவுனியா நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சி சொல்லுவதற்கும் அனுராதபுரம் நீதிமன்றத்தை நானும் கேட்கிறேன், அனுராதபுரம் நீதிமன்றத்திலே சாட்சி சொல்லுவதற்கு தயாராக இருக்கிற ஒருவர் ஏன் வவுனியாவில் வந்து சாட்சி சொல்லக்கூடாது? அப்ப அனுராதபுரத்தில் அவருடைய முகம் தெரியாமல் போய்விடுமோ? இப்படியா, சரி, இப்படியானவரின் சாட்சியை எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள போகிறது என்கிற கேள்வியும் எழுகிறது இல்லையா மாஸ்டர்? நிச்சயமாக, என்ன அதில் ஒரு குழப்பம் இருக்கிற பொழுதுதான் எனக்கு படுகிறது. என்ன சாட்சி இங்கே வர முடியாது அங்கேதான் வரலாம் என்று சொன்னால் அது எப்படி இந்த வழக்கு எடுக்கிறதுன்றது ஒன்றுமே புரியாத ஒரு புதிராகத்தான் அவர்கள் அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான தகவல்கள் இந்த வழக்கின் உண்மைத்தன்மையே கேள்விக்குறியாக எங்களுடைய பொங்குடுதீவு வழக்க போலதான். அந்த வழக்கு வந்த வாதத்தை கொண்டு விடுந்த பொழுது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லி சொல்லியே அந்த வழக்கினுடைய தாக்கத்தை கெடுத்து விட்டார்கள். அந்த வழக்கில் கூட இன்றைய ஒரு தகவல் வந்தது, அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே இந்த மரபணு பரிசோதனையை இந்த யாழ்ப்பாண உயர் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை இந்த வழக்கின் தீர்ப்பின் போது என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த கைதிகள் விவகாரத்திலே, இந்த மூன்று கைதிகள் விவகாரத்திலே சரியான ஒரு முன்னெடுப்பு நடைபெறுகிறதா என்றால் மாஸ்டர் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவான ஒரு முடிவா தான் இல்லை. அப்ப என்ன நடக்க போறது என்பதை பொறுத்திருந்துதான் இதை வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்றைய சிவாஜிலிங்கம் வரை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். குறிப்பாக இந்த மூன்று சிறை கைதிகள் விவகாரத்திலே மனித உரிமை அமைப்புகள், பொது அமைப்புகள் எல்லாம் இணைந்து ரண்ணவேல் என்கிற ஒரு சட்டத்தரணியின் ஊடாக இந்த வழக்குகளை முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த வழக்குகளை அதே ரண்ணவேல் தான் இவர்களுக்கு எதிரான இந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை அனுராதபுரம் நீதிமன்றத்திற்கு மாற்றியதை எதிர்த்து மீண்டும் வவுனியாவிலேயே இந்த விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்று உத்தரவிடக் கோரிய இந்த வழக்கை திரு ரட்ணவேல் அவர்கள் தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருந்த வேளையிலே நம்ம சிவாஜிலிங்கம் அவர் கிலாரி கிளிண்டன் அம்மையார் வெற்றி அடைய வேண்டும் என்று நல்லூர் வாசலில் தேங்காய் அடித்தவர், தேங்காய் அடித்த புகழ்பெற்ற சிவாஜிலிங்கம் இதுக்குள்ளே புகுந்து இந்த விவகாரத்தை மேலும் மேலும் சிக்கலாக்கி கொண்டிருக்கிறார்
என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி என்ன நீங்க உங்களோட பார்வை எப்படி? என்னுடைய பார்வை அதான், சிவாஜிலிங்கம் எங்க போய் தலையெடுக்கிறாரோ அங்கெல்லாம் சிக்கல் வந்ததாகத்தான் சரித்திர நக்கீர் வரலாற்றிலே இதிகாசத்திலே நக்கீரர் கழகம் அது நன்மை கழகம் நன்மை. ஆனால் இவத்த கழகம் நன்மை முடிஞ்சதாக இல்லை. சிவாஜிலிங்கத்தின் தலையீடு தலை அனைத்தையும் தலைகளாக்கும் தலைகளாக்குறதா நடந்து கொண்டிருக்காது. என் மாண சபையில் அவர் நடந்து கொண்ட முறை, செங்கோலை பிடிச்சு கொண்டு அவர் செய்த வேலையெல்லாம் மறக்கக்கூடிய ஒரு செய்கை இல்லை. ஆனால் அதுல பிழையும் இல்லை. என்னென்னா அவருக்கு முன்னு பேருக்கு முன்னு சிவாஜி தானே இருக்கு. சிவாஜி நடிகன் தான், வீர சிவாஜி. ஆகவே அவர் நல்லா நடிச்சு கொண்டிருக்கிறார். இது தமிழ் மக்களினுடைய தலைவிதி என்பதுதான் நான் சொல்லக்கூடிய ஒன்று. ஆமாம், தமிழ் மக்கள் இந்த கடந்த பல சூடுகளை பெற்ற தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலும் கூட நாடாளுமன்ற தேர்தலிலே அல்லது மாகாண சபை தேர்தலிலே உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலெல்லாம் இவர்களை நம்பிக்கொண்டு தான் இவர்கள் இன்னும் இவர்களுடைய அந்த திருகுதாள விளையாட்டுக்களை பற்றி புரிந்து கொள்ளாத மக்களைத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களோட பார்வை எப்படி இருக்கோ தெரியாது. இல்லை, ஓரளவுக்கு மாற்றம் படிப்படியாக ஏற்பட்டு கொண்டு வருவதாக எனக்கு படுகிறது. இதன் தீர்ப்பு நான் சற்று முன்னர் நண்பர் ஒருவருடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது இபிடிபியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் நண்பர் தவநாதன் அவர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருந்த போது இதை பற்றி பேசும்பொழுது எப்படி இருக்கிறது, கள நிலவரம் எப்படி இருக்கிறது, இபிடிபி தேர்தல் பிரச்சாரத்தில் மிகவும் தீவிரமாக அதன் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவும் அவர் தோழர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்ட பொழுது நிலைமை வளமை போல தற்பொழுது சாதகமாகத்தான் தெரிகிறது. ஆனால் வாக்குப்பட்டிகள் கொட்டப்படும் பொழுதுதான் உண்மை நிலவரம் வெளியாகும். வாக்குப்பட்டிகள் அந்த வாக்கு எண்ணுகிற மேசைகளிலே கொண்டு வந்து கொட்டப்படும் பொழுதுதான் சரியான நிலவரம் தெரியும் என்று. ஆக மொத்தம் மக்கள் இனியும் திருந்தாவிட்டால், இனியும் இந்த இப்படி இந்த வெளிப்படையாக தெரிகிற குளறுபடிகளையே அறிய தவறினால் தமிழ் மக்களை தெய்வமும் காப்பாற்றாது என்பதுதான் தன்னுடைய கருத்து. தந்தை செல்வநாயகம் சொன்னதுதான் தீர்ப்பு. இன்று வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள்தான் காப்பாற்றப்படும், ஆனால் கடவுள் வரமாட்டார். பிரபாகரன் இருந்து சம்பந்தர் வரை காப்பாற்றும் என்றார்கள். எதுவும் நடந்ததாக வரலாறு இல்லை, வரலாறு இதுவரை இல்லை. வரலாறு மாற்றப்பட வேண்டுமானால் இவர்கள் பட வேண்டும் என்பதே உண்மை நிலை. ஆக இந்த சிறை கைதிகள் விவகாரத்திலும் இந்த அரசியல் புகுந்து தமது கைங்கரியத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஓகே மாஸ்டர், இப்போ சிறை கைதிகள் விவகாரத்தை அடுத்து இங்கே யாழ்ப்பாணத்திலே மற்றும் ஒரு பொது வழியிலே ஒரு சுவராசியமான விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. எமது பிரபல்யமான எமது நீதிபதி யாழ்ப்பாணத்தின் ஒரு பேசப்படுகின்ற நீதிபதியாக இருக்கிற இளம் செழியன் ஐயா அவர்களது கடந்த வார தீர்ப்பு, நாலயங்களிலே மிருக பலிக்கு தடை விதிக்க வேண்டும், ஆலயங்களிலே மிருக பலி நடைபெறக்கூடாது, அது நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்படுகிறது. மீறி அது நடைபெற்றால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். அவர்கள் அதை செய்பவர்கள், அதை மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் மிகுந்த ஆழமான பற்றுடையவர், ஆன்மீக சொற்பொழிவாளரும் கூட, ஆலயங்கள் பலவற்றின் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு இது ஒரு சமய சொற்பொழிவுகளை கூட ஆற்றிக்கொண்டிருப்பவர், நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த மணிகோண மாஸ்டர், இந்த வேள்வி தடை விவகாரத்திற்கான உங்கள் விளக்கத்தை ஒரு ஆன்மீகவாதி, ஒரு இந்து சமயத்திலே மிகவும் பற்றுடைய ஒருவரின் விளக்கம் என்ன என்பதனை ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் பார்த்துக்கொள்வோம்.